கணக்குல வேணா நீங்க புள்ளையா இருக்கலாம் ஆனா என் தொழில நான் தான் கிள்ளி அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வேலையதான் பாருங்க நான் என் தொழில் புடிச்சுதான் வந்தேன் ஆனா தொழில் போச்சு என்ன பண்ண சொல்லு ஹாய் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாடு பார்த்து ஸோ ஆமாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டுருந்தீங்க அப்புறம் நீ வந்து அன்பாக்சிங் பண்ணுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சேல்ஸ் வந்து வர மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யாருமே ஸ்பான்சர் பண்ணுறதும் கிடையாது இது வந்து ப்ரொமோஷனான வீடியோவும் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் ஆன வீடியோ தான் இது வந்து நிறைய பேர் இருந்தீங்க வேறு ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேர் கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவே போடுவோம் நான் இப்போ நேற்று வேறு கம்யூனிட்டியில் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நான் வீடியோ போகிறேன் மேக் மாதிரி போடுறேன் நேற்று ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டுருப்பேன் இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் இது அன்பாக்ஸிங்கில் பேசுகிறோம்னால் கரெக்டாக இருக்காது அது ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த இன்ட்ரோ கொடுத்தேன் ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டான அன்பாக்ஸ் பண்ணலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன் அப்படின்னா அது வந்து பார்சல் வந்து த்ரீ டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சன்லைட்டில் வச்சிருக்கலாம் அதனால் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபீ ஸ்பீடாகவே நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஸ்பீட் அன் தான் நம்ம வந்து வீடியோ கரெக்டாக இருக்கும் ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்துருச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய மழையெல்லாம் வந்து வேறு பெஞ்சிருக்கு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீக்லாம் ஆகல நம்ம பேக்கேஜ் பண்ணி பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பேக்கேஜ் நீட்டே தான் இருக்குது ஸோ மாலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ மாலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் மாலி ஓகே எப்படி அனுப்பிச்சு விட்டாரோ அது கொஞ்சம் யார் இருக்கிறனால கொஞ்சம் தாங்கியிருக்கு அதிகம் அப்படின்னா ஒரே ஒரு மாலி பார்த்துட்டு தான் போயிரு போயிருக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா பேனால் என் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம எடுத்துருந்தோம்னா மீன் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ட்ரெஸ்ல இருக்குது பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சம் ஒரே ஒரு மீன் மட்டும்தான் டெதாக இருக்குது இதில் கப்பேஸ் தான் கொஞ்சம் டெதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன் பார்த்திங்கன்னா யார் கட் கான் அமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியுது இத்தனைக்கு நம்ம பேக்கு ஆக்சிஜன்லாம் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பீஸு இதில் ஒரு பீஸு மட்டும்தான் டெத்தாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஓகே இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இந்த வீடியோ அவ்வளோ தான் நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரக்டாக விடறது பதில்லை ஸோ அதுங்குள்ளே பாருங்கள் இதில் ஒரு குட்டி வேறு போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து இப்போ கொஞ்சம் எல்லாம் அடல்ட்டு தான் எல்லாமே பேர் பெருசாக தான் இருந்திருக்கும் இது மாலிஸும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பெரிய பேர் தான் இப்போ மாலி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசு தான் மாலி பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஃபீமேலு இல்லை அவங்க எல்லாமே நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கேட்டுருந்தேன் வேறு அது மாதிரி கொஞ்சம் ப்ரீடிங் சைஸில் ஒரு மெயின் வேணும் அப்படின்ட்டு ஸோ ஓகே நம்ம இதை பற்றி நீ இதை பார்த்துன்னு கேட்டுருப்பீங்க ப்ரோ இது மாதிரி மாலி பிரீடிங் போடுங்க கப்பீஸ் பிரீடிங் போடுங்க அப்படின்ட்டு நான் கேட்க போடுறேன் அன்பாக்சிங் மாதிரி தான் வரும் ஒர்த்தாக வரும் இந்தமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸுக்கான வீடியோ தனியாகவே வரும் இந்த மாதிரி மேக் பண்ணுறோம் ஸோ என்னால் நம்ம முதலே விட்ட மாதிரி இதில் அந்த இதில் விட போகிறோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக ஆகணும் அப்படின்ட்டு இந்த டேங்கில் தான் இந்த மாஸ்டில் விட போகிறோம் ஆல்ரெடி அதில் ஒரு ஃபீமேல் மால் ஃபைட்ரு மட்டும் விளையுது இப்போ எப்படி இருந்தாலும் டேங்க் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன் வீக் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த பாசெல்லாம் நிறைய பிடிச்சிருச்சு இதில் அப்டேட் பண்ண மாதிரி ஆகிடுச்சுல ஸோ ஓகே இது அவ்வளோ தான் இதில் மாள் இருக்கு இப்போ இதை விட்டுருக்கோம் கொஞ்சம் ப்ரீடிங் ப்ரீடிங்னு சொல்கிறது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ஆகட்டும் இந்த நம்ம கிளைமேட் கொஞ்சம் இதாகச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெயினும் வந்துட்டு இருக்குல்ல ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கனால அது எதுவுமே பண்ண முடியல ஸோ அதனால் சொல்கிறேன் நம்ம இந்த வீடியோ அந்த அளவுக்கு லெந்தாக இருந்திருக்காது நம்ம மொதல் வீடியோடியாக நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது ரொம்ப லெந்தாக ஆயிருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏன் லெந்தாக இருக்காது அப்படின்னா நம்ம நம்ம சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஸ்பீடாகவே நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு ஸோ லீக்கேஜ் பொறுத்தவரைக்கும் அது வந்து எதுவுமே பண்ணல நம்ம கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான் ஒர்த்தாக தான் இருந்திருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு நேற்று நம்ம அன் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது நான் கூட நினச்சேன் மீன் கரெக்டாக வருமா இல்லை எப்படி அப்படின்ட்டு பயந்துட்டு தான் இருந்தேன் அன்பாக்ஸ் பண்ணுறதுனால அதனால் ஸ்பீடாகவே அன்பாக்ஸிங்கே பண்ணேன் இது கொஞ்சம் ஆனால் பரவாயில்ல ஒரு மீன் இதில் ஒரு மீன் இதில் ஒரு மீன் இதாக இருந்துச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே நம்மளுக்கு ஃபுல்லாக அடி ஆயிருந்துச்சின்னா ஒன்று இதாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது இப்போதிக்கே இல்லை நம்ம ஒன்றும் வரக்கூடிய காலத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம சேனல்லேயும் நம்ம வந்து நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருந்தீங்க வேறு அப்புறம் நீங்கள் வந்து ஓன் சேல்ஸ் நீங்கள் வந்து சேனலில் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம ஓன் சேல்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனலில் போடுறோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சரி இதுக்கு எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க அது மாதிரி ப்ரோ மீன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாலிஸ் எதுவுமே கிடையாது ஸோ சின்ன பசங்க கொஞ்சம் ஹாபி கொஞ்சம் என்ன்க்ரேஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி போகிற மாதிரி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றதுதான் ஸோ இங்கே நம்ம நம்ம ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாபி உங்களுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு நான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நம்ம சென்ட் பண்ணுறோம் ஓகே நண்பா இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அதில் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே ரெட் குலர் இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் தெரியும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆல் கொடுத்துக்கோங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஷன் வரும் அதே போல் ஒரு ப்ரோ அது மாதிரி கேப்பீங்க அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் பேக்ரவுண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே கிடையாது நம்ம முந்தானத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பிஜென்ஸோட அப்டேட் பண்ணியிருப்போம் அது கூட ஒரு அளவுக்கு பரவாயில்லை நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்தது கொஞ்சம் ஒரு கூட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு என்கரேஜாக இருந்திருக்கும் ஸோ அதனால தான் நம்ம என்ன பிளாக் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதனால் தான் முதலே சொன்ன மாதிரி அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டுடலாம் ஸோ ஓகே இந்த வீடியோ முதலே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே டேட்டா பை பை சி யூ